நம்ம யாருன்றதுலாம் முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுன்றதா முக்கியம். ஸோ நான் தளபதியை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். ரிஷி பாபா அண்ணனை பார்த்து கேட்குது, இந்த அன்பு அன்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னென்ன? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ரீசெண்டாக தளபதியோட வாரிசு படம் ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு. ஸோ சுற்றி ஓ 24th நேரு ஸ்டேடியம் கிட்ட நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து கண்டிப்பாக அப்படியே தளபதியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி, ஸோ நிறைய பேர் டிக்கெட் கேட்டேன். ஸோ எல்லாருக்குமே டிக்கெட், ஆக்சுவலாக எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கல. ஸோ அது வந்து பேர்கிட்ட கேட்டேன், வந்து டிக்கெட் இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு தான், நான் வந்து காசு கூட கொடுத்துறேன் எவ்வளோ நாளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். மேபி எனக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே நேரு ஸ்டேடியம் கிட்டே நடக்குது, நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் நேரு ஸ்டேடியமுக்கு. ஸோ நம்ம போக முடியாமல் அங்கே இவ்வளோ தூரம் தளபதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படி சொல்லி நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன். 24th ஆக்சுவலாக நான் வந்து 4 மணி வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணேன், ஸோ ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ ஓகே நம்ம வந்து அட்லீஸ்ட் தளபதியை பார்க்கல அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகணும். ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அது வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து நான் போயிட்டேன். ஸோ போயிட்டு ஓகே நான் வந்து எல்லா வீடியோவும் எடுத்தேன். ஸோ நிறைய வீடியோ எடுத்துருக்கேன், நான் உங்கள் நடுவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே நின்றேன். ஸோ ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது, போலீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நேரு ஸ்டேடியம் வெளியவே வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றுருந்தாங்க. ஸோ வந்து 2000 வரைக்குமே வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றுதாங்க. ஸோ நான் க்ரௌடு வந்து ஒரு ரொம்ப லாங்லேருந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து வந்திருந்தாங்க, திருநெல்வேலியில் சம்திங் ஏதோ வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவ்வளோ தூரம் வந்திருந்தோம் ஆனால் நாங்கள் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு கவலையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட இருந்தேன், சரி ஓகே ப்ரோ விடுங்க வெளியே வரமா பார்த்துக்கலாம் சொல்லி நான் அவங்க கூட அப்படியே அவங்க கூட மிங்கிலாகி இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக வந்து எங்களுக்கு ஒரு சரியான சான்ஸ் ஒன்று கிடச்சிது. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே போலீஸாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் கேட் லாக்கு, செகண்ட் கேட் லாக்கு, தேர்ட் கேட்டுமே லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் கேட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரௌடு ஒரு புலேரோ கார் ஒன்று வந்து உள்ளே போகிறதுக்காக கேட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடே வந்து உள்ளே போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்ன இது அவங்களே போயிடுறாங்களே, நம்ம என்ன இவ்வளோ வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து டிக்கெட் வாங்கி தான் போகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நம்மளும் போயிடலாம் சொல்லிவிட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட வந்தான், நான் என் ஃப்ரெண்டே விட்டுட்டேன், அவன் ஹெல்மெட்டோடு வெளியே நின்றுட்டான். ஸோ நான் மட்டும் உள்ளே போயிட்டேன். அப்புறம் அவன் கால் பண்ணி, நீ வெளியேறு ப்ரோ அப்படி சொல்லி நான் வந்து அவனை வெளியேறு சொல்லிட்டு இல்லை நான் வீட்டுக்கு போனால் வந்து முடிச்சுட்டு கால் பண்ண சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். ஸோ உள்ளே போனால் ஃபுல்லாக க்ரௌட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் தளபதியை எப்படியாச்சும் அட்லீஸ்ட் நான் பார்த்துடணும் அப்படி சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி போகிறேன். ஃபுல்லாக எல்லாம் க்ரௌட் நிற்க கூட இடம் இல்லை. ஸோ எகிரி பார்த்தாலுமே தெரியவே இல்லை. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கிட்டே எப்படியாவது உள்ளே பூந்து போயிட்டேன். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், தளபதி ஃபஸ்ட் அந்த ரோலில் உட்காந்துருக்காரு. கை இப்படி வச்சிட்ருக்காரு. ஸோ நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஹாப்பி டியர்ஸ் வந்துச்சு. ஸோ கண்ணெலாம் லைட்டாக கலங்கிருச்சு. ஸோ ஆனாலுமே அவர் தளபதி நல்லா நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவர் இந்த சைட்லேருந்து தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் செவரு மேலே தான் நான் உட்காந்துருந்தேனே ஆக்சுவலாக. ஸோ ஓகே நம்ம எங்கே உட்காந்தா என்ன, நம்ம தளபதியை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ வந்து சரி ஓகே உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார், பிரகாஷ் ராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டி கணேஷ், சதீஷ், அப்புறமா வந்து இந்த படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகா. மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்க, இப்போ இந்த தம்பியை பார்த்து சூப்பர் சார் சொல்றேன். உள்ளத்து நடுத்தரத்திலிருந்து தோன்றியதை சொல்கிறேன், நானே நிச்சயமாக விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சொன்னேன். ஏன்னா இது உள்ளத்தின் அடித்தளத்தில் வருகிறது. காரணம் என்னன்னா, அப்புறம் ப்ரொடியூசர், அப்புறம் வந்து டைரக்டர்,
ஸோ நிறைய பேர் வந்து பேசிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து என் நம்மளோட மைண்ட் தாட் என்ன, தளபதியை பார்த்துடணும் அவ்வளோதான். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து தளபதி வந்து 10:00 மேலே சம்திங் தான் வந்தாங்க ஸ்டேஜுக்கு. ஸோ வரும்போது சரியான வைபாக இருந்துச்சு, அப்படியே செம் ஹாப்பியாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. என்ன அறியாமல் நானே அழுது கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு நான் ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் கால் பண்ணி சொல்கிறேன் தளபதியை பார்த்துட்டேன் அப்படி சொல்லி அழுகிறேன். ஸோ அவங்களாம் இல்லை என்னை கிரிஞ்சி மாதிரிலாம் பண்ணாதரா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு அது வந்து கிரிஞ்சி மாதிரிலாம் தெரியல, என்னோட அது இவ்வளோ நாள் வருஷம் நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம பார்த்துட மாட்டோமான்றத ஒரு ட்ரீமாக நினச்சி நான் என்ன நான் என்னை மீறி அழுதுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போவுமே வந்து சில பேர் வந்து தளபதிக்கிட்டலாம் எகிரி குதிச்சு போனாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ நான் அது மேலே ட்ரை பண்ணல, ஓகே நம்ம வந்து பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தா போதுமே அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ மேபி இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்துட்டேன். ஸோ கடைசியாக நான் தளபதியை பார்த்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என்னோட வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப வருஷம் கனவு வந்து நிறைவேறிச்சு. எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது ஆசை இருக்குது, பட் வந்து தளபதியை பார்க்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் நான் பார்த்துட்டேன், எனக்கு அதுவே சந்தோஷம். உறவுகளை பற்றி ஒரு படம்ன்றதுனால என்னோட சொந்த முயற்சியில் நான் போய் தளபதியை பார்த்துருக்கேன். யாரோட முயற்சியில் நான் சொந்தமாக நானே கஷ்டப்பட்டு நானே தனியாக நின்று தனியாக இது வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த தங்கச்சி பாப்பா அண்ணனை பார்த்து கேட்குது, இந்த அன்பு அன்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன? அண்ணன் போயிட்டு தனியாக பார்த்து அதை வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா 32K, ஆக்சுவலாக 32K வியூஸ் போயிருக்கு. அதை வந்து சன் பிக்சர்லேருந்து வந்து என்னோட வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஸோ ஓகே, எனக்கு அது வியூஸ் போனதில் ஒரு விஷயமே இல்லை, தளபதியை பார்த்தாச்சு அதுவே போதும். நம்மளோட வியூஸ் வந்து 32K போயிருக்கு, தளபதியோட ஸ்பீச் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இதில் நான் வந்து திரும்ப ஆட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், வருமானு தெரியல, பிளாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஆல்ரெடி. நான் உங்களுக்கு அதையும் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்ச நாள் மானிட்டேஷன் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வியூஸ்க்காக பண்ணல, நம்மளோட இதுவும் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், நம்மளோட இதுவும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். இதில் இந்த நேரத்தில் வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன், என்னோட சில பேருக்கு நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்றதுலாம் முக்கியம், நம்மளால் என்ன முடியுன்றதுதான் முக்கியம். ஸோ நான் தளபதியை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. பாய்.